வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட் வறுத்தல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி அரிசி 300 கிராம் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுகி தண்ணியெல்லாம் இருத்து வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டுடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைக்கட்டும். பார்க்கலாம் எப்படி அரைச்சிருக்கேன். வெண்ணையாக அரைச்சிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வழிச்சிடலாம். எல்லா மாவையும் வழிச்சாச்சு. கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிடுறேன். இதில் இதை ஒன்று போல வழித்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் நேற்று வச்சுருந்தோம்ல அந்த மாவை வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நேற்று நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது இப்போ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருந்தது. காலையில் 6 மணிக்கு வெளியில் எடுத்துருக்கோம். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது 1/2 கிலோ கேரட்டு நல்லா கழுவிட்டு தோலெலாம் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். முதல்ல இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரைச்சிருக்கு, இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். தண்ணி ஊற்றி அலசி இதையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள் எப்படி சக்கை இருக்குன்னு. இனிமே வராது, போட்டுடலாம். ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டு ஜூஸ் எடுத்தோம்ல அதை ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த இதெல்லாம் அலசி ஊற்றிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுச்சு. இதையெல்லாம் ஓரத்துல இருந்து நல்லா கிண்டி விடலாம். இப்ப நல்லா கிண்டி விட்டாச்சு. இதை ஸ்லிம்ல வச்சுக்கலாம். ஸ்லிம்ல வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இது கொதிக்கிற தண்ணி நல்லா தலை தலன்னு கொதிச்சிருக்கணும். இந்த தண்ணியை நல்லா ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டிடலாம். நீங்கள் பெரிய சட்டியில் கிண்டுறதா இருந்தால் நிறைய தண்ணி வச்சுக்கலாம். இது சின்ன சட்டிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டினேன். பாருங்கள் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க, கலரே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள். கலரை பார்த்தாலே தெரியும் வெந்திருக்குன்னு. இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
பாத்திரத்துல மாத்தியாச்சு. வத்தல் போட மொட்டமாடி வந்திருக்கோம். இப்ப பாயை விரிச்சு வேஷ்டி எல்லாம் போட்டு நல்ல ஊக்கெல்லாம் நாலு பக்கமும் குத்தி வச்சிருக்கோம். ஏன்னா காத்துல பறந்துடக்கூடாது. இப்ப நம்ம வத்தல் போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க. ஸ்பூனில் வச்சு முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிடுச்சு, ஸ்பூனில் போட முடியாது. இதனால் நல்லா சட்டியெல்லாம் வலிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சிடுறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்ல வெயிலில் காயட்டும், சாயங்காலம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வத்தல் போட்ட வேட்டியை நாளா மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதில் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுருக்கேன். அப்போ தான் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன். எல்லா வத்தலையும் திருப்பி வச்சாச்சு. இதை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிச்சு பாருங்கள், சலசலன்னு சவுண்டு கேட்குது. ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வத்தலை வறுத்துக்கலாம். வத்தல் நல்லா பொரிஞ்சிச்சு. இதை எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம கேரட் வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கேரட் வத்தலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.